ஹாய்மா. ஹாய் அம்மா, இன்னைக்கு ஆடிப்பூர வழிபாடு பத்தி சொல்லுங்கம்மா. ஆடி மாசத்துல பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு வருது இல்லையா, அதுதான் ஆடிப்பூரம். அன்னைக்கு வந்து ஆண்டாள் அவதரித்த நாள். அன்னைக்கு வந்து ஆண்டாள் அவதரித்தனா, இப்ப வந்து ஒரு பண்டிகைனா சிவன் கோயில்னா சிவன், இப்ப பிரதோஷம்னா சிவன் கோயில கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த விஷ்ணு கோயில வந்து விஷ்ணுக்கு என்ன முக்கியமோ ஏகாதசினா அங்க கொண்டாடுவோம். அம்மா அதே மாதிரி அம்மனுக்குனா ஆடி மாசம்னா அம்மனுக்கு. இந்த ஆடிப்பூரம் மட்டும் மூணு கோவிலுமே பண்ணுவாங்க எல்லா சாமிக்கும். குட்டியா ஒரு அம்மன் கோயில் இருந்தா கூட அங்க கூட இந்த ஆடிப்பூரம் பண்ணுவாங்க. இந்த ஆடிப்பூரம் வந்து எல்லா தெய்வத்துக்கும் முக்கியமானது. இது என்னன்னா ஆடிப்பூரம்னா, இப்ப வீட்டுல பெண்கள் வந்து இப்ப மாசம் முழுகாம இருக்காங்க, அவங்களுக்கு சீமந்தம் எப்படி பண்றோம், அதே மாதிரிதான் இந்த ஆடிப்பூரத்துக்கு அம்பாளுக்கு நம்ம வளைகாப்பு பண்றோம். வளைகாப்புனா நம்ம பெண்கள்லாம் கை நிறைய வளையல் போட்டு போடலையா, அம்பாளுக்கு வந்து அந்த மாலையா கட்டி போடுறோம் நம்ம. இப்ப சுமங்கலி பெண்கள், இப்ப கல்யாணம் ஆகாத பெண்கள், இது முக்கியமா யாருக்குன்னா இந்த குழந்தை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றவங்க ஒரு வளையல் வாங்கி போய் கோவில்ல முன்னாடியே கொடுத்துடணும். அப்பதான் அவங்க மாலையா கட்டி ஆடிப்பூரத்தை அன்னைக்கு போடுவாங்க. அது மாதிரி எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வலையில வாங்கிட்டு போய் கோவில்ல, அதாவது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க மாலையா கட்டி அம்பாளுக்கு எல்லா சாமிக்கும் போடுவாங்க. போட்டுட்டு சாமியோட புடவையோட முந்தி இது இருக்கு இல்லையா மடி, அந்த மடியில தேங்காய் மங்கள பொருள் எல்லாம் கட்டி அந்த அதை நம்ம இப்ப குழந்தை இல்லாதவங்களும் அதை பார்க்கணும். அது இப்ப எல்லாருமே பார்க்கலாம், முக்கியமா குழந்தை இல்லாதவங்கன்னா அடுத்து நமக்கு இது மாதிரி ஒரு சீமந்தம் நடக்கணும் அவங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பா இதை பார்க்கணும். மடி கட்டுவாங்க, மடி கட்டிட்டு இந்த வளையல் மாலையை சாமி அம்பாளுக்கு போட்டு விடுவாங்க. போட்டுட்டு தீபார்த்தனை பண்ணி பிரசாதம் ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க கோவில்ல. இதை சொல்ற இதை நம்ம பார்த்துட்டு மறுநாள் நம்ம கோவிலுக்கு போனா அந்த வளையல எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்ப வீட்டுல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப வீட்டுல நம்ம அம்பாள் படம் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமி படம் இருக்கு, அவங்க குலதெய்வம் படம் இருக்கும், என்ன படம் இருக்குமோ நம்மளால முடிஞ்சது வளையல கட்டி மாலை மாதிரி அந்த படத்துல போடலாம். போட்டுட்டு சக்கரை பொங்கல் பால் பாயசம் உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க. இல்லை மாலை போடுற அளவுக்கு இல்லை, செவத்துல ஒட்டினா மாதிரி நாங்கள் படம் வச்சிருக்கோம் அப்படின்னா வளையல வாங்கி அம்பாள் படத்துக்கிட்ட வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க பூஜைலாம் பண்ணி பூஜை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு யாராவது திடீர்னு சுமங்கலிங்க வருவாங்க இல்லையா, வெத்தலை பாக்கு வச்சு வளையல் வச்சு கொடுங்க. அன்னைக்கு ஆடிப்பூரத்துக்கு வளையலுக்கு தான் விசேஷம், இதுக்குதான் ஆடிப்பூரம்னு சொல்லுவாங்க. இது எல்லா கோவிலையும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மூல முக்குல கூட சின்ன சின்ன அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில கூட ஒரு மாலை கட்டி சாமிக்கு போடுவாங்க. இது ரொம்ப விசேஷமான பண்டிகை, பெண்களுக்காக உகந்த பண்டிகை. அதனால எல்லாருமே வளையல வாங்கி கோவிலுக்கு கொடுங்க, அப்புறமா கோவில்ல இருந்து வளையல வாங்கி கையில போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ஏங்கின்னு இருக்காங்க இல்லையா சில பேரு, அவங்க வந்து அவங்களுக்காக இதை நான் சொல்றேன். வீட்டுல ஒரு தட்டுல பச்சரிசி கொஞ்சம் வச்சு அதுல ₹1 காயின் வைங்க. வச்சுட்டு ஒரு சொம்புல தண்ணி ஊத்தி அதுல இந்த லவங்கம் கொஞ்சம் லவங்கம் ஏலக்காய் பச்சை கருப்பூரம் மூணும் போட்டுட்டு மஞ்சத்தூள் கூட மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு அந்த சொம்பு மேல இந்த வேப்பலை சாரி மாயலை வச்சு அது மேல ஒரு தேங்காய் மட்டை தேங்காய் வைங்க, வச்சு கலசம் அது மேல உங்களால வளையல் கட்டி அழகா அதுல போடுங்க. போட்டுட்டு பூ போட்டுட்டு இன்னும் நெய்வேத்திய பால் பாயசமோ அவுள் பாயசம் இல்ல உங்களுக்கு என்ன வீட்டுல செய்ய முடியுது, சக்கரை பொங்கல் கேசரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாலை நான் போடுறேன் இந்த கலசத்துக்கு, அடுத்த வருஷத்துக்குள்ள நான் இது மாதிரி கை நிறைய வளையல் போட்டு எனக்கு சீமந்தம் பண்ணணும் வளைகாப்பு பண்ணணும் நீங்க நல்லா மனசார வேண்டிட்டு குழந்தைக்கு ஏங்குறவங்க இதை பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கையில ஒரு குழந்தை கிடைக்கும், இது அனுபவபூர்வமான உண்மை. பார்வதி தேவி பூமிக்கு வந்த நாள் அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிறதுக்காகவே பார்வதி தேவி பூமிக்கு வந்தாங்க. அதனால நம்ம அன்னைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அது பார்வதி தேவியோட அருள் நமக்கு அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். அன்னைக்கு எல்லாம் நல்லதே செய்யுங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களால முடிஞ்சது வீட்டுல ஸ்லோகம் ஏதாவது சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, உங்களால சொல்ல எனக்கு தெரியாதுமானா போன்ல ஏதாவது சாமி பாட்டு போட்டு கேளுங்க. அன்னைக்கு விசேஷமான நாள், அதனால நீங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓகேம்மா, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மாவை மீட் பண்றோம். பாய்மா, பாய்.